மலையில் இவ்வளோ கால்வாய் இவ்வளோ கடுமையான வெயில்லையும் சரி, இப்போ மழை பெஞ்சவங்கள இருந்தாங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக 18 தொகுதி மாத்திரம் இல்லை, 234 தொகுதியில் இதே மாதிரி தான் இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். போன ஆண்டு டிசம்பரில் நடந்த ஆர்கே நகர் தேர்தலப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரலாற்றிலே ஒரு சுயேட்சை ஜெயிச்சது கிடையாது, ஆளுங்கட்சி ஜெயிக்கும் இல்லைன்னா எதிர்கட்சி ஒரு முறை ஜெயிச்சிருக்கு, அது ஒரு சுயேட்சை ஒரு சின்ன இல்லை. ரொம்ப நாள் மக்கள் மத்தியில் அறிமுகமான உதய சூரியன் ரிட்டையலேஷன் எல்லாம் இருக்கிறப்ப ஒரு கட்சி பேரும் கிடையாது, கூட சட்டமன்ற உறுப்பினர் பெரிய ஆதரவு இல்லை. இந்த 18 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? ஆளுங்கட்சி எடுத்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்து அதிகார துஷ்பிரயோகம் எடுத்து, அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாத்திரம் இல்லை, மத்திய அரசாங்கம், அந்த கூட்டணியில் மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தின பல்வேறு துறைகள் எல்லாம் நாங்கள் வந்து தும்புனா கூட வந்து என்னென்னு பார்க்குற மாதிரி ஒரு நிலைமையில் அந்த 20 நாள் கடுமையாக போராடணும். 256 பூத்தில் ஆர்கே நகரில் எங்கள் நிர்வாகிகள் எவ்வளவெல்லாம் காவல்துறை வைத்து துன்புறுத்தப்பட்டார்கள் தெரியும். எங்கள் மாவட்ட செயலாளர் கையில் 5000 செலவு பணம் வச்சுருந்தா கூட ஏதோ ஓட்டருக்கு கொடுக்குறதா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு நாள் தேர்தல் ஆணையமும் செயல்படாமல் காவல்துறையும் செயல்படாமல் எல்லாம் செயலிலிருந்து போய் அன்னைக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. வீதி வீதியாக வீடு வீடாக போய் அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட அனைத்து பேரும் அங்கே இருந்து பொதுமக்கள்கிட்ட வாக்காளருக்கு 6000 ரூபா வீதம் பேரம் பேசினார்கள். முடிச்சுட்டு நாங்கள் ஏதோ டோக்கன் கொடுத்தோங்கிறாங்க, இங்கே பணம் கொடுத்தா வெளியில் வந்து 20000 கொடுப்பாங்கன்னு 6000 ரூபா, அதாவது தேர்தலில் தோல்வி அடைந்தவங்க டெபாசிட் போனவங்க அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு கூட்டணி பணம் இல்லைன்னாங்க. அதெல்லாம் மக்கள் பார்வையே இப்போ மாறிட்டு, அம்மாங்கிற ஒரு பெரிய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் அவர்களும் மறைவுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு புதிய தலைமையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆள்கின்ற கட்சியாக இருக்கட்டும், மத்தியிலையும் சரி ஆள்கின்ற ஆண்ட கட்சிகள், அதுமாதிரி இந்தியா ஃபுல்லாக உள்ள பிற மாநில கட்சிகள், அதாவது சில கட்சி வந்து இப்போ கேரளாவோட ஆட்சியில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அவங்க இப்போ கேரளாவோட குறிப்பாக பெரியார் டேம் இஷ்யூவில் அந்த கட்சியால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க காவிரி இஷ்யூவில் நம்மளுக்கு ஒன்றும் பெரிதாக இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்க மாநிலத்துடைய அந்தந்த மாநில நலனுக்காக அந்தந்த மாநில தலைமைகள் எடுக்கிற முடிவுக்கு டெல்லியில் அவங்க தலைமை வந்து அதை மதித்து போகிற மாதிரி நிலைமை. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ 2014லேருந்து பாராளுமன்ற பொது தேர்தலில் முன்ன இருந்த மாதிரி மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறோம், மத்தியில் ஒரு கூட்டணி, மத்தியில் இருக்கிற அகில இந்திய கட்சியோட கூட்டணி வேணுங்கிற நிலைமையெல்லாம் மாறி 2014லேருந்து எப்படி யூபி பீகார் இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்காக போராடுகின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவளிக்கிறோம். இவங்க மத்தியில் ஆள்பவர்களை தட்டி கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு அப்போ 37 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்க. நான் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன், நான் ஏதோ அதீத நம்பிக்கையிலையோ இதை கற்பனையிலேயே சொல்லலை, உண்மை இதுதான். நான் வந்து உங்களுக்கு தெரியும் மாதத்தில் 20 நாளைக்கு மேலே நான் டூரில் இருக்கேன். இன்றைக்கி இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா நான் இதில் இருந்தேன், நிலக்கோட்டையில் முதல் நாள் இன்றைக்கி இங்கே வந்துட்டேன். இது மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போகிறேன், அடுத்த நாள் சென்னை, திருப்போரூர், இப்படி இருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்காக, அது வந்து கொங்கு மண்டலமாக இருக்கலாம், அதாவது மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம் அப்படின்னு தமிழ்நாட்டில் தெற்கு மண்டலம் எல்லா பகுதியிலையும் எங்கள் கட்சி வந்து தலைவர் காலத்திலேயும் அம்மா காலத்திலையும் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த புதிய கட்சியாக இருக்கிற அம்மா மக்கள் மன்ற பேருந்து இருக்குது. இந்த கட்சிக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்த காரணத்தினால தான் நாங்கள் செல்கின்ற இடங்கள் தான் வரவேற்கு. அதுதான் எதுக்காக இவ்வளோ பெரிய பதில் சொல்கிறேன்னா, பல கேள்விகள், பல பேர் பல தொலைக்காட்சிகள்லாம் பார்க்குறேன், பல இதை பேசுகிறாங்க. நான் சொல்வது எப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போல சொன்னோம், இந்த தேர்தலில் நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம், சுயேட்சையாக இருந்தாலும் குக்கர் சின்னம் அவர் வெற்றி பெறும்னு சொன்னேன். அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற சின்னங்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள், குக்கர் சின்னம் தான் மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. இனி குக்கருடைய
வெற்றி தான் தமிழகத்திலே பிரதிபலிக்கும். அது தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், ஜாதி மதமற்ற கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மாபெரும் வெற்றியை தரும். நான் ஏற்கனவே நீங்கள் கேட்கறது கூட சொல்லிட்டேன், கூட்டணி இருந்தாலும் தனித்தே போட்டியிட்டாலும் எப்படி ஆர்கே நகர் தான் ஒரு சாம்பிள் தான். திரும்ப திரும்ப சொல்கிறது, அது ஒரு வினோதமான தேர்தலோ அது ஒரு பெக்குலியரான தேர்தலோ அங்கே நடந்தது மாதிரி இனிமேல் நடக்காது, அது ஒரு தேர்தலை வச்சு தமிழ்நாட்டில் பொது தேர்தலை சொல்ல முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. அது நீங்கள் வந்து ஒரு அவங்கவுங்க தங்களுக்கு சாதகமாக பேசிக்கலாம் தவிர, அது ஒரு சாம்பிளாக நடந்துச்சு. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவங்க தொழிலே நடந்த தேர்தல் ஒரு முன்மாதிரியான தேர்தல். இதுதான் அந்த எஃபெக்ட் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரதிபலிக்கும். அதனால் எங்களுக்கு கூட கட்சிகள் வரலாம், வந்தால் நிச்சயம் கூட்டணி இருக்கும், இல்லைனாலும் தனித்தே நாங்கள் போட்டிக்கிட்டோம். அம்மா அவர்கள் வழியில் அம்மா அவருடைய உண்மையான தொண்டர்கள், அவருடைய வாரிசுகள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை தான் நிர்வகிக்கிற வழியில் எங்கள் மாபெரும் வெற்றி பெறும். திரைப்படத்துறையினர் வந்து இன்னைக்கு அரசியல் பிரயோசம் பண்ணிருக்காங்க, கமலஹாசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, அதை வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்க வந்து பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்து திரைப்பட நடிகர் மாத்திரம் எல்லா துறையிலும் உள்ளவரும் அரசியலுக்கு வருவது, அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் வருவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் நினைக்கிறது இயற்கை. ஆனால் மக்கள் யாரை விரும்புகிறாங்க, யாருக்கு ஆதரவளிக்க போகிறாங்கங்கிறது வர்ற பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற பொது தேர்தல் வந்தாலும் அதில் வந்து தெரிஞ்சிடும். அதனால் நம்ம அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு அதை பற்றி நம்ம அதை பற்றி கருத்து சொல்கிறத விட மக்கள் அதை பற்றி கருத்தை வாக்குச்சாவடியில் கவனம். சார், உங்கள் அணிலேயே வந்து பிளவு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, சசிகலா சந்திக்க போகும்போதும் குறிப்பிட்ட சில முக்கியமான நபர்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்தாங்க. ஒரு சில ஏற்கனவே நான் வந்து அடுத்த நாளே ஆண்டிப்பட்டியில் 9ஆம் தேதி தான் எங்களுடைய அந்த உணவரத அறப்போறத்தை அவர் வரல, அது சட்டமன்ற தங்கச்சி வரல, அதுதான் சொல்கிறீங்க. நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வரல. இன்னொன்று, அன்றைக்கி 10 பேருக்கு தான் அனுமதி, அன்றைக்கி 10 பேர் தான் அதிகபட்சம் பார்க்க முடியும், 10 பேர் பார்த்தாங்க. அடுத்த முறை நான் போகிறப்ப மீதி உள்ளவர்கள் வருவார். அதனால் எந்த பிளவும் கிடையாது, யாரும் ஆசைப்படுற மாதிரி எந்த பிணக்கும் கிடையாது, மேல்முறையீடு செல்வதற்கு வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. அங்கே மதுரை பப்பீஸ் ஹோட்டலில் ஒன்றும் பெரிய கலவரம் நடக்கலை, எல்லாம் ஒத்த கருத்தோடு தான் இருக்கும். தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் அதே நேரத்தில் மிகவும் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பில் தான் அவங்க தான் பணியாற்றிருக்காங்க, அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனால் வந்து கருத்து பரிமாற்றமே அதே வந்து பிணக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சார், சிறுமியை பாலியல் பலாத்காரம் விஷயத்தில் காவல்துறை வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சர் இது வரைக்கும் அமைதியாகவே இருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே சேலத்தில் இது மாதிரி ஒரு இதில் ஒரு கொலை நடந்தது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டார்னு சொல்லி காவல்துறை திசை திருப்பு பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் அதுக்காக போராட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு மாதிரி அந்த கேஸ் போகுது. அதுமாரி இந்த சிறுமி ஒரு நிறைவாளர் செடில் ட்ரைப் அவங்க ஊரில் கூட நாங்கள் அங்கே போயிட்டு போகிறோம். சௌமியாவுடைய மரணங்கிறது ரொம்ப இதில் அரசியலுக்காக சொல்லலை, அதில் எப்படிலாம் அதில் வந்து காவல்துறை எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சேலத்துலேயும் சரி இதுலேயும் சரி, இப்போ கும்பகோணத்துலேயும் இதே மாதிரி இந்த காவல்துறையை எப்படி முதலமைச்சருக்கு ஏவல் துறையாக செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தல் வந்து இந்த 2 தொகுதிக்கு வேணால் வரலாங்க. என்ன தொகுதி சார்? அது திருப்பரங்குன்றம் திருவாரூர் வரலாம், ஜனவரியில் பிப்ரவரியில் முடிகிறதுனால. அதையுமே இந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நடத்துதான் தெரியாது. இவங்க 18 பேர் இது அங்கே 90 நாள் அப்பீல் டைம் இருக்குது, அது ஜனவரி 20ல தான் முடியுது, அது வரைக்கும் இவங்க அறிவிக்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடைத்தேர்தல்கள் ஒரு வேலை வந்தால் திருப்பரங்குன்றமும் திருவாரூரும் வரலாம், மற்ற தேர்தல் எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் வரும். பாப்பிரெட்டிப்பட்டியை அதிர்ற அளவுக்கு குழுங்குற அளவுக்கு இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் சீர சிறப்பாக நடந்தது. இது வந்துட்டு இந்த போராட்டம் வந்துட்டு அரசு செவிமெடுத்து இந்த திட்டப்பணிகள் முடங்கி கிடக்கக்கூடிய திட்டப்பணிகள் எல்லாம் செயல்படுத்துமா? அதாவது இங்கே இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் அடிமைகளாக இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. இருந்தாலும் நம்ம ஊதர சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாளும் மனசாட்சி இருந்து அடுத்தது தேர்தல் வருதே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒரு வாரமாக இங்கே வந்து தங்கிக்கிட்டு வீடு பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து தெரு தெருவாக போய் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு போக வேணான்னு பொதுமக்களையும் எங்கள் நிர்வாகிகளும் கூட போய் வீடு கூட போய்
அவங்க வந்து அணுகியிருக்காங்க. அவங்க அமர்வு பண்ண பண்ண தொண்டர்களும் பொதுமக்களும் இன்னும் அலைகடல நீங்கள் திரண்டு வந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, கையில் செழிப்பாக இருக்கும், ஆனால் ஆண்டிப்பட்டியில் ஒரு அடி உழுந்து கூட இன்னும் அவர் மக்களை எல்லாம் விலைப்பேசி, தமிழ்நாட்டு மக்கள் ஏழைகள் தானே, தொழிலாளர் வர்க்கம் தானே, விவசாய பொருட்கள் தானே அதிகமாக இருக்காங்க ஒரு பகுதியிலையும், அவர்களை ஏழை எளிய மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலான்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் இவங்க கொடுக்குறது யார் போனோம்னு. அவங்க ஆர்கேலாங்களை என்ன செஞ்சாங்களோ அதை தான் இங்கேயும் செய்யப்படும். தமிழ்நாடு ஃபுல்லாக அது நடக்குதா இல்லைன்னு. சார், இப்போ மக்களவை தேர்தலுக்காக இப்போ தான் பிஜேபி வந்து உங்கள்கிட்ட தொடர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்ததாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தவறான தகவல், சில பத்திரிகைகள் வந்து ஏதோ தவறாக அவங்க டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணி எழுதுறாங்க. என் கூட யாரும் பிஜேபியில் ரெண்டு கட்சி இதையும் சொல்லி நிர்பந்தப்படுத்துறதா ஒரு தகவல். வேற நானும் உங்க மாதிரி பத்திரிகையில தான் படிக்கிறேன். என்கிட்ட யாரு இந்த தகவல் சார்? மேடம், ஏன் ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி தான் படிக்கிறாரா? டிடிஎஸ்ல சார்,